பகலிலும் கனவுகள் நனவாகிடுமே இந்த பத்து பிள்ளி எண்ணம் உங்களுக்கே. என் பேத்தியின் பேர் சாண்டிலும் வைசாலி. அவருக்கு 22ஆம் தேதி காய்ச்சல் இருந்தது. அந்த காய்ச்சலுக்காக நாங்கள் சரவணன் டாக்டர் மூலம் இந்த குழந்தை பிள்ளை வைத்தியத்துக்காக அவரை கங்காதரன் வைத்தியசாலையில் அணி மருந்து எடுத்தினாங்க. மருந்து எடுக்கும் போது அடுத்த நாளும் தொடர்ந்து காய்ச்சல் இருந்தபடியால் அவரை திண்ணவேலி நர்சிங் ஹோமில் அனுமதித்து அங்கே அவர் வந்து பார்த்து ஒரு நாள் அங்கே தங்கியிருந்த நாங்கள் வார்டில். அடுத்த நாள் அவர் பின்னேறம் அங்கே வந்திருந்தபோது காய்ச்சல் தொடர்ந்திருந்தபடியே யாழ் போதன வைத்தியசாலைக்கு வரும்படி சொல்லினார். அதுக்காகவே நாங்கள் 8 மணிக்கு போதன வைத்தியசாலைக்கு போயிருந்தபோது அவன் என் பேத்தியின் அப்பாவும் அம்மாவும் உள்ளே போய் அவர் 12 வார்டில் அனுமதிச்சுட்டு வந்திருந்த போது அங்கே ஒன்றாவது வைத்தியத்தை மருத்துவ அனுமதி கேட்ப அங்கே உள்ள தாதிமார் பேத்திக்கு என்ற பேச்சு வைசாலிக்கு ஊசி மருந்து ஏற்றுவதற்காக கையில் அந்த ஊசி மருந்து ஏற்றுவதற்கான ஊசியை செலுத்தியிருந்த போதும் எங்களுக்கு எது அதில் எந்த தப்பு நடந்ததாக எங்களுக்கு அந்த நேரம் தெரிய வரே இல்லை. அடுத்த பிறகு அந்த மருந்து உள்ளுக்கு போகும்போது கை வீங்கி இருந்தபோது அந்த தாதியாருக்கு நாங்கள் இந்த மகள் அங்கே தங்கியிருந்து அவளோட போய் அறிவுறுத்த போதும் அந்த தாதி அதை பற்றி கவனமே எடுக்க இல்லை. பிறகு 2வது முறை 11 மணிக்கு அதுக்கும் வேறு மருந்தொண்டு ஏற்றும் போது ஊசி மருந்தும் போதும் அதுக்கு தத்தம் பலி அலை வந்த போதும் மருந்து பலி அலை வருது தத்தம் பலி அலை வருதுன்னு சொன்ன போதும் அவருக்கு கவனம் எடுக்க அடுத்தடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் தான் வைத்தியர் வந்தபோது வைத்தியர் சொன்ன போது கையை உடனடியாக கலட்டின போது அந்த கை முழுமையாக செயலிழந்து விட்டதாகும். அந்த மருந்தின் இதால் அவன் இடது கை அவள் இடது கை தான் பாவிச்சு படிக்கிறவன் செயலிழந்தாட்டா சொல்லி இருந்துச்சான். பின்பு அதுக்குரிய மருத்துவங்களை செய்து அந்த கையை திருத்திடுவோம் என்று எங்களுக்கு அறிவுறுத்தல் இருந்தபோதும் 2 நாளைக்கு முதல் எங்களோட மகளின் பேத்தியின் கை வந்து பாதத்தோடு அப்படியே கலட்டி வழியால் எடுத்து அதுக்குரிய மருந்து இப்போ நடந்துகிட்டுருக்குது. இன்னும் ஐசி அவசர சிகிச்சை பிரிவிலாம் நம்ம அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் எந்த தீர்மானமும் எங்களுக்கு தெரியும் மருத்துவ அதிகாரிகளுக்கெல்லாம் அறிவிச்சிருக்கிறோம். எந்த இதுவுமே தீர்வுமே இல்லை. என்ற அசண்டையின போக்குத்தானே என்ற பேத்தியினோட கைக்கு போன முழுக்காரணம் அந்த பாட்டில் இருந்த சாதியின் அசண்டையின தன்மை அதான் காரணம்ன்றது நான் உறுதியாக சொல்கிறேன். மருத்துவ தாதி அந்த நேரம் கடமையில் இருந்த மருத்துவ தாதி என்ற ஒரு கவனீனமான தன்மை தான் உலகத்துக்கும் காரணம்ன்றதை நான் 100க்கு 100% என்னால் வேறு நண்பர்களோடையும் பலரோடையும் கதைச்ச போதெல்லாம் எனக்கு அவர்கள் சொல்வதும் இது தங்கள்ல புல என்ற மாதிரி வைத்திய அதிகாரிகளே சொல்லுகிறார்கள். ஆனால் கையிழந்த என்ற பேத்திக்கு நீ கை கிடைக்க போகிற இல்லை பொம்பளை பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட பற்றி ஒவ்வொரு யோசிச்சு பாருங்க.